ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கதான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்பிஐயில். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் ஃப்ரம் 13/2/2024 டு 4/3/2024 வரைக்கும் இருக்குது டைமு. உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா https://bank.sbi.careers இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதற்கான போஸ்டிங் வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க கீழே இந்த பாக்ஸில். இதில் வந்து மேனேஜர் கிரெடிட் அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் மேனேஜ்மெண்ட் கிரெடிட் ஸ்கேல் 2-3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து டோட்டலாக எல்லாமே இனப்பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுக்கேற்ற மாதிரி 50 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1/12/2023 அன்றைய தேதிப்படி 25 ஏஜும் மேக்ஸிமம் 35 ஏஜும் இருக்கலாம். இது வந்து போஸ்டிங் வந்து எனிவேர் இந்தியாவில் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வேணாலும் இந்தியாவுக்குள்ளே போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் எனி டிசிப்ளின் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகாக்னைஸ் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்பிஏ ஃபினான்ஸ், பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம், எம்எம்எஸ் ஃபினான்ஸ், சிஏ, சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூ இதெல்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் எம்பிஏ ஃபினான்ஸ், பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம், எம்எம்எஸ் ஃபினான்ஸ், சிஏ, சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூஏ ஆஃப் மினிமம் 3 இயர்ஸ் இன் கார்பரேட் கிரெடிட் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் இன் சூப்பர்வைசரி மேனேஜ்மெண்ட் ரோல் இன் செடுல் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அசோசியேட் ஆர் சப்சார்னரி ஆஃப் ஏ செடுல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் பப்ளிக் செக்டர் ஆர் லிஸ்டட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கம்பெனின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹை வேல்யூ கிரெடிட் இஸ் ஏ மஸ்ட் வேனிட்டரின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சுட் பி இன் அப்ரைசல் அசஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ப்ரப்போசஸ் ஆஃப் மீடியம் லார்ஜ் கார்பரேட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அனாலிசிஸ் ஆஃப் பேலன்ஸி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்ரைசல் அசஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ப்ரப்போசல் கிரெடிட் மானிட்டரிங் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கீழே வந்து ஜாப் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு அதை பற்றினலாம் கொடுத்துருக்காங்க. ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதே மாதிரி என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்து போஸ்ட் செலெக்ஷன் ஸ்டேஜ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா அதை பற்றி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சேலரி ப்ரொசீஜரும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3-2 இயர்ஸ் இதுக்கான பீரியட். உங்களுக்கு வந்து இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 63,840 ரூபாயிலேருந்து 78,230 ரூபாய்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. டிஏ, ஹச்ஆர்ஏ, சிசிஏ, ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அது எல்லாமே, பென்ஷன் ஃபண்ட், என்பிஎஸ், லீஃபேர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதேமாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதர் எக்ஸட்ரான்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே இன்க்ளூடிங்காக சேர்த்தான் சேலரி வரும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லி அது மூலிமா செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கால் லெட்டர் ஃபார் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அது வந்து அதை பற்றி இன்டிமேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கால் லெட்டர் ஃபார் இன்டர்வியூ வில் பி சென்ட் பை இமெயில் ஆர் வில் பி அப்லோடட் ஆன் பேங்க் வெப்சைட், நோ ஹார்ட் காப்பி வில் பி சென்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல எப்படி அப்ளை பண்ணிக்கணுங்கிற கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது இந்த கைட்லைன்ஸை பார்த்துட்டு ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து HTTPS பேங்க் எஸ்பிஐ கேரியர்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் நான் ரீஃபண்டபுள் இஸ் 750 சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. அதே மாதிரி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் நோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த
750 ரூபா வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, மற்ற அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கெலாம் நோ ஃபீஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படி ஹவ் டு அப்லோட டாக்குமெண்ட், எந்த சைஸில் இருக்கணும் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐடி ப்ரூஃப், சிக்னேச்சர், ரெசியூம் இதெல்லாம் வந்து எந்த உங்களுக்கு வந்து எந்த எப்படி எந்த கலரில் இருக்கணும், எப்படி எப்படி அப்லோட் பண்ணணும், எத்தனை டிபிக்குள்ளே இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு பிடிஎஃப் சைஸ் என்ன அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபோட்டோகிராஃப், ஃபைல் டைப், சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது இந்த முறைப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதை மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.